ஹை ஸ்பைடர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பவர்ஃபுல்லான கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் தான் வாங்கியிருக்கோம். பர்சனல் யூஸ்க்காகவும் அண்ட் நம்மளோட சேனலோட பர்பஸ்க்காகவும் வாங்கியிருக்கோம். இதை நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கலாமா வேணாமா நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அதாவது வாங்கணும் தான் நீடு இருந்துச்சு, ஆனால் இது இப்போ வாங்கலாமா இல்லை அப்புறமா வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல, சரி ஓகே எப்படினாலுமே நீட் இருக்கு வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எஸ்டர்டே நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நானும் அதை கொடுத்து தான், அதுவும் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க, அதை கிளிக் பண்ணி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு 10 o'clock ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். மார்னிங் 11:30 நான் ப்ராடக்டை ரிசீவ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 13 hoursக்குள்ளே ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு இதை டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுத்துருவோம். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பவர் பேங்க் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரேப்பரை ஆல்ரெடி வீட்டில் பிரிச்சுட்டாங்க, ஏன்னா ப்ராடக்ட் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பிரிக்கல, இப்போ தான் நம்ம பிரிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரேனோட 27,000 mAh உள்ள ஒரு பவர் பேங்க் தான். ஃபஸ்ட்டு இதை நம்ம சீல பிரிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் மெயின் ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் PD சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம், 27,000 mAh சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 27,000 mAh பவர் பேங்க்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம், 27,000 கொடுத்ததுக்கு இதுக்கு ரவுண்டாக 30,000 கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் தான் ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த பவர் பேங்கை கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 27,000 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஃப்ளைட்டில் கொண்டு போக பர்மிட் கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் ஆம்ப்ரேன் பார்த்தீங்கன்னா இதை 27,000 mAh மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான். அண்ட் தென் ப்ரீமியம் டிசைன் சொல்கிறாங்க, அதை நம்ம பிரிச்சுட்டு ப்ரீமியமாக இருக்கா இல்லையான்றத பார்க்கலாம். அண்ட் தென் எல்இடி சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்றாங்க, அதையுமே நம்ம பிரிச்சுட்டு பார்க்கலாம். பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க, லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் மல்டி லேயர் ஆஃப் சிப்செட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை சீலை பிரிச்சுட்டு பார்க்கலாம். வந்துடுச்சு, நம்ம வச்சுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சி டைப் தான் இருக்குது பாருங்கள். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரக்கடாக, பிரைடட் கேபிள் கிடையாது, ஆனால் பிரைடட் மாதிரி ரொம்ப ரக்கடாக இருக்குது இந்த சார்ஜிங் கேபிள். கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம் ஆனால் குட்டியாக இருக்குது, இட்ஸ் ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது நம்ம வச்சுடுவோம். வாரண்டி கார்டு இருக்கு. இந்த பேட்டரியை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்காக, எங்கே கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்காக ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மக்கிட்ட நம்மளோட பவர் பேங்க் இருக்கு, 27,000 mAh பவர் பேங்க் இருக்கு. ஃபஸ்ட் இதை ரேப் பண்ணுவோம். கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்குது. இந்த 27,000 mAh போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே மேட் ஃபினிஷில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. பிடிக்கும் போது கொஞ்சம் அந்த ப்ரீமியம் ஃபீல் கொஞ்சம் கொடுக்குது தான். அண்ட் தென் இது கீழெலாம் வைக்கும் போது ஸ்க்ராச்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ராச்சஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இந்த பவுச்சை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வர்த்தாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு யூஎஸ்பி போர்ட், ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. இந்த டைப் சி போர்ட் பார்த்தீங்கன்னா இன்புட்டும் கொடுக்கும், இன்புட்டும் எடுத்துக்கும், அவுட்புட்டும் நமக்கு கொடுக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சார்ஜ் பண்ண முடியும்.
ஸ்பைடிஸ் இதில் பார்த்தீங்கன்னா 3 அவுட்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 இன்புட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்புட் பார்த்தீங்கன்னா அந்த டைப் சி போர்ட் தான். அந்த டைப் சி போர்ட் வழியாக நீங்கள் இதுக்கு இன்புட்டும் கொடுக்க முடியும், இது வழியாக நீங்கள் அவுட்புட்டுமே எடுத்துக்க முடியும். அண்ட் தென் இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த பேட்டரியுமே நீங்கள் 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கொடுக்குற அவுட்புட்டுமே நமக்கு 20 வாட்ஸ்க்கு கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல்ஸ், அதாவது ஒரு 5000 mAh இருக்க பேட்டரி இருக்க ஒரு மொபைல்னு வச்சுக்கோங்க, அது 50% சார்ஜ் ஆக 30 மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ப்ரேன்லேருந்து சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் தென் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி சைடில் அந்த 3 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 5 லைட்ஸ் இருக்குது. இது பட்டன் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணுறதுக்கு. இது ஆம்ப்ரேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க 4 LED lights சாரி 5 LED lights 4 LED lights வந்துட்டு இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக. அது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சிங்கிள் லைட் இருக்குன்னா இதில் 25% சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம், 2 லைட்ஸ் எரிஞ்சிச்சுன்னா 50% சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம், 3 லைட்ஸ் இருந்ததுன்னா 75, 4 லைட்ஸ் இருந்ததுன்னா 100% ஃபுல் சார்ஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் 5th இருக்க லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு டிவைஸ் இதை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதா இல்லையான்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது, இல்லைனா நார்மல் சார்ஜிங் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். அந்த தென் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் வாட்சஸ் அண்டு இயர்பட்ஸ் எதனாலுமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் போடுற டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எந்த அளவுக்கு பவர் தேவைப்படுது அப்படின்றது அது ஆட்டோமேட்டிக்காகவே டிசைட் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கும். இதனால் உங்களோட டிவைஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது. அந்த தென் இது ப்ரொடெக்ஷனுக்காக உள்ள ஒரு 12-layer சிப்செட் கொடுத்துருக்காங்க, 12-layer ப்ரொடெக்ஷன் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சேஃபாகவும் இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, 513 grams இருக்குது. ஸோ கையில் இப்போ பிடிக்கும் போது ஒரு பிரீக்கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இது நீங்கள் எந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரை வச்சுமே இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் 40 வாட்ஸ், 60 வாட்ஸ் இந்த மாதிரி எதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணாலுமே இது அதுலேருந்து 20 வாட்ஸை மட்டும்தான் எடுத்து சார்ஜ் பண்ணிக்கும். ஸோ இப்படி 20 வாட்ஸ் யூஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது 8 to 9 hours ஃபுல் சார்ஜ் ஆகணும். பட் ஆம்ப்ரேன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 12 to 13 hours ஆகும்னு போட்டிருக்காங்க. அது என்னன்றதையும் நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ இதனால் உங்ககிட்ட இருக்க எந்த அடாப்டரை வச்சுனாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பிலோ 20 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றப்போ இது ஒரு 1 day வரைக்கும் கூட எடுத்துக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு, அதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஃபைடிஸ் இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இது ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃபுல் ரிவ்யூவை இன்னொரு வீடியோவாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அந்த இதை வாங்குறதுக்கான மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டு வ்ளாக் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் வ்ளாக் போட்டதில்லை. ஸோ நம்ம வ்ளாக் மாதிரி எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ நம்ம வெளியே போகிறதுனால நமக்கு அந்தளவுக்கு பவர் பேக்கப் இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக மட்டும்தான் அதை நான் மெயினாக இப்போது வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ப்ளாக் எடுத்ததில்லை. ஸோ இது வர எடுக்க போகிற ப்ளாக் எப்படி இருக்கும்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணும். ஓகே, மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் ஃபைடி சைனிங் ஆஃப்.